கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசு கடைசியாக பேசிய ஏழு வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் ஐந்து வார்த்தைகளை நாம் தியானிக்க கேட்டோம். ஆறாவது வார்த்தையான எல்லாம் முடிந்தது என்ற வார்த்தையை பற்றி நாம் இப்போது தியானிக்க இருக்கிறோம். வேதாகமத்தில் யோவான் 19:30 நாம் வாசிப்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த ஆறாவது வார்த்தையான முடிந்தது என்ற வார்த்தை நாம் அனைவரும் சாதாரணமா எல்லாருமே வந்து முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம். இது வந்து ஒரு பழக்கப்பட்ட வார்த்தை தான், இந்த முடிந்தது இந்த வார்த்தை. ஆனாலும் இந்த வார்த்தையை நம்ம வந்து சாதாரணமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போய் ஒரு பேஷண்ட்டை பாக்குறோம், ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்கிற ஒரு பேஷண்ட்டை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா, எப்படி இருக்காங்க, நம்ம பேஷண்ட் வந்து பிடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன, நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணோம் முடிஞ்சிருச்சுங்க அப்படிம்போம். பட் இந்த அந்த இடத்துல இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது நம்ம என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு ஷாக்க ஒரு ஷாக்கிங்கான ஒரு வார்த்தையா இருக்கும், நெகட்டிவான வார்த்தையா இருக்கும். ஆனா சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற இயேசு பேசிய இந்த எல்லாம் முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை அது ஒரு நெகட்டிவான வார்த்தையே கிடையாது, அது ஒரு வெற்றியின் குரல். எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பீரமான குரல் தான் நாம வந்து சிலுவையில கேட்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒருவர் வந்து சாகம் தருவாயில மரண வாக்குமூலம் எடுப்பாங்க. அந்த அவங்க அது வரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, அந்த மரண வாக்குமூலத்துல அவங்க என்ன பேசுறாங்களோ, கடைசியாக அந்த மரண படுக்கையில அவங்க என்ன பேசுறாங்களோ அந்த வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மரண நேரத்துலதான் அவங்க வந்து உண்மைகளை பேசுவாங்க. அவங்களோட அந்த கடைசி அந்த அவங்க ஆத்மா என்ன நிறைவேற்றணுமோ அப்படிங்கிற அவங்க ஆசையை நிறைவேற்றணும் எல்லாருமே ஒரு மன விருப்பத்தோடு இருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய அருளாதர் இயேசுவும் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போது கடைசியாக இந்த ஆறாவதாக இந்த வார்த்தையை எல்லாம் முடிந்தது அப்படின்னு ஒரு கம்பீரமா அந்த இடத்துல சொல்றாரு. இப்போ ஒரு ஹையர் அத்தாரிட்டிஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அந்த அவங்களுக்கு கீழே வேலை பாக்குறவங்களுக்கு அந்த அசைன்மெண்ட்ஸ் முடிக்கணுங்கிற ஒரு வெறியில இருப்பாங்க. கண்டிப்பா இது எப்படி முடிக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்த அசைன்மெண்ட்ஸ் முடிச்சாதான் அவங்களுக்கு அடுத்த ஒர்க்குக்கு அவங்க போக முடியும். அப்ப இந்த அசைன்மெண்ட்ஸ்ல அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த அசைன்மெண்ட்டை முடிப்பாங்க. அது மாதிரி அவங்க அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி முடிச்சு அந்த அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சாச்சு முடிஞ்சது அப்படின்னு சொன்னப்பறதான் அவங்களுக்கு ஒரு பெருமூச்சே வரும் அவங்கள்ட்ட. அது மாதிரிதான் அருளாதர் இயேசுவுமே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது முடிந்தது. அவர் என்ன முடிந்தது அப்படின்னா, இந்த உலகத்துல பிதா தன்னை அனுப்பின போது என்ன சித்தத்திற்காக அவர் பிதா வந்து குமாரனை அனுப்பினாரோ அந்த சித்தத்தை எல்லாம் நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு அவருக்கு அந்த ஒரு கம்பீரமான குரல்ல அவர் தான் எல்லாம் முடிந்தது அப்படின்ட்டு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இதை நாம எதுல பாக்குறோம் அப்படின்னா, யோவான் 17:4 அதுல பார்த்தோம்னா, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அப்படிங்கிறாரு. பூமியில வந்து அவருக்கு அனுப்பின எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடித்தாச்சு. அவர் கொடுத்த எல்லா கிரியைகளையும் அவர் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படி என்ன கிரியைகளை அவர் செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவதாக பாவம் என்னும் பிரச்சனை முடிந்தது. பாவம் என்னும் பிரச்சனை முதலாவது முடிந்தது. இப்போ பழைய பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க பாவத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பாவ நிவாரண பலியை வந்து செலுத்துவாங்க. அந்த பாவ நிவாரண பலியை செலுத்திச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஆனா புதிய பாட்டுல வந்து அந்த ஐதீகம் கிடையாது. ஏன்னா நமக்காக நம்முடைய இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் தொங்கி அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை விலை கிரயமாக பெற்றதுனால நமக்கு வந்து அந்த அந்த பாவ நிவாரண பலியே தேவையில்லை. ஏன்னா தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக ரத்தம் சிந்தி அவரையே நமக்கு கொடுத்துட்டார். அப்ப எந்த விலை நமக்கு எந்த பாவ நிவாரண பலியும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிடையாது. இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அவங்க பரிசுத்தப்படுத்திக்கணும், அந்த ஆசாரியன் மட்டும்தான் அந்த ஸ்தலத்துக்குள் போக முடியும், எல்லாருமே அதுக்குள்ள போக முடியாது. அந்த ஸ்தலத்துக்குள்ள அவர் எப்படி போறோம்னா, தண்ணியே ஜலத்துல தண்ணீர் நல்லா சுத்தப்படுத்திக் கொள்ளணும், அப்படி பரிசுத்தமான ஆடையை தரத்துக் கொள்ளும், அவங்களுக்குள்ள அந்த பரிசுத்த வஸ்திரங்கள் இருக்கும், அந்த வஸ்திரங்கள்லாம் உடுத்திட்டு அவங்க அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிச்சு உள்ள போவாங்க.
உள்ள போயிட்டு அவங்க வந்து சபையாகிய மக்களிடத்துல இருந்து வந்து அந்த நிவாரண பலியை வாங்குவாங்க. என்னெல்லாம் வாங்குவாங்கன்னா வெள்ளாட்டு குட்டிகளையும் ஆட்டு கடாவையும் அவங்க வாங்கி பலி செலுத்துவாங்க. அப்ப பலி செலுத்தும் போது அது ரத்தம் சிந்தினது வந்து, ஓ அது ரத்தம் சிந்தினால அந்த பலி வந்து நம்மளுடைய பாவந்தெல்லாம் நிவர்த்தி ஆகிடுச்சு அப்படின்னு வந்து அது பழையற்பாட்டு காலத்தோட ஒரு ஐதீகம். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு சர்ச்சுக்குள்ள போறோம் அப்படின்னா, இப்ப ஆல்டர்ல ஏறி நம்ம ஒரு பைபிள் ரீட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம யாரும் வந்து காலையில குளிக்கிறோம், நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்றோம், நம்ம மேல ஏறி நம்ம வந்து ஆல்டர்ல ஏறி நம்ம வந்து பைபிள் ரீட் பண்ணோம். ஆனா யாருமே வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சுட்டு நம்ம உள்ள பிரவேசிக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியானவர் பலியானதுனால அந்த வந்து பாவம் என்னும் பிரச்சனை நமக்கு அந்த இடத்துல முடிந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும்னா ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.